necessary. On the COVID front, we are going safe, particularly in Puducherry and Yanam and Karaikal. But we have got a spike of cases back in Mahe for certain reasons which we are still trying to investigate, where the Indian Council of Medical Research doctors have stepped in again and given the right guidance. We put a system in place. I would request and urge, appeal to the people of Mahe to submit themselves for tests whenever the mobile van comes to them, so that we can do a random survey and check this disease from spreading it any further, so that Mahe also comes under control the way Puducherry, Karaikal and Yanam are. Want to thank the people of Puducherry for cooperation. Recently we've had certain agitations where social distances was violated. We don't know the results of those violations yet, because virus takes a little time to show results, but we hope. On the other front, the vaccination of COVID prevention is picking up speed. We have received the terms of reference of coordination mechanism from Government of India. It's a detailed mechanism of oversight by the state, the district level, at all levels. We've started our coordination. We have a nodal officer, Dr. Murugan, appointed, and the cold chain, the storages, data entry, the first ones to receive the vaccinations. You will all be hearing a lot about this vaccination in the coming days and weeks. We have our Secretary of Relief and Rehabilitation, Mr. Anbarsu, who will be coordinating this work with the collector and the health department. We'll be sending out public messages alongside on vaccination. As you know, vaccination is the ultimate solution and a prevention of COVID. So till then, we meet again next week. Thank you. Welcome. மாண்புமிகு துணைநிலை ஆளுநருடைய ஆங்கில உரையுடைய சுருக்கத்தை உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். நண்பர்களே, நம்முடைய புதுச்சேரி மாநிலத்திலே கோவிடினுடைய தாக்கம் மிக அதிகமாக குறைக்கப்பட்டிருக்கிறது. புதுச்சேரி பகுதியைச் சார்ந்த மாஹியில் மாத்திரம் அதிகமாக கோவிடுடைய எண்ணிக்கை அதிகரித்து வருகிறது. மற்றபடி புதுச்சேரி, காரைக்கால், யானம் ஆகிய மூன்று பகுதியிலேயும் கோவிடுடைய தாக்கத்தை கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வந்திருக்கிறோம். அதற்காக உங்களுக்கு என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். மாஹே பகுதியிலே எந்த காரணத்துக்காக அவ்வாறு அதிகரித்துக் கொண்டிருக்கிறது என்பதை இப்பொழுது நாங்கள் ஆராய்ந்து கொண்டிருக்கிறோம். மத்திய அரசாங்கத்தினுடைய ICMR என்று சொல்லக்கூடிய இந்திய மருத்துவக் கழக ஆராய்ச்சிக் கழகம், அதை சார்ந்த நிபுணர்கள் அங்கே போயிருக்கிறார்கள். அவருடைய ஆலோசனைகளுக்குப்படி நாங்கள் நடவடிக்கை எடுக்க இருக்கிறோம். எனவே மாஹேயில் வசிக்கக்கூடிய புதுச்சேரி மக்களுக்கு என்னுடைய அன்பான வேண்டுகோள், தயவுசெய்து நீங்கள் அரசாங்கம் கொடுக்கக்கூடிய கட்டுப்பாடுகள் நிபந்தனைகளுக்கு நீங்கள் உங்களை உட்படுத்தி கொண்டால் வெகு சீக்கிரத்திலே மாஹேயிலும் கூட கொரோனாவில் நோய் தாக்கத்தை கட்டுப்பாட்டுக்கு நாங்கள் கொண்டு வர முடியும். அது மாத்திரமல்ல, இப்பொழுது நம்முடைய மத்திய அரசாங்கம் வெகு விரைவிலே கோவிடுக்கான மருந்து, வேக்சின், தடுப்பு மருந்தை அவர்கள் தருவித்து, ஆராய்ச்சி நிறுவனத்திலிருந்து, உற்பத்தி ஸ்தலங்களிலிருந்து தருவித்து மக்களுக்கு அந்த தடுப்பு மருந்தை செலுத்துவதற்கான பணிகளை தொடங்கியிருக்கிறார்கள். மத்திய அரசாங்கத்தினுடைய வழிகாட்டுதலின் கீழே நம்முடைய புதுச்சேரி மாநிலத்திலேயும் அதற்கான ஆரம்பகட்ட நடவடிக்கைகளை தொடங்கியிருக்கிறோம். அந்த மருந்துகளை வைப்பதற்கான இடங்கள், மருந்து தடுப்பு மருந்து கொடுக்கக்கூடிய இடங்கள், பாதுகாப்பு மையங்கள், யாருக்கெல்லாம் முன்னுரிமை கொடுக்க வேண்டுமோ அவர்களை குறித்த விவரங்கள் எல்லாம் சேர்க்கக்கூடிய பணிகள் தொடங்கி வைக்கப்பட்டிருக்கிறது. வெகு சீக்கிரத்திலே உங்களுக்கு அதற்கான அறிவிக்கைகளை அரசாங்கத்திலிருந்து வரும் என்று நான் நம்புகிறேன். உங்கள் அனைவருக்கும் ஒரு பாதுகாப்பான வாரம் அமைய வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு மீண்டும் ஒருவரை உங்களுக்கு நன்றி கூறி மீண்டும் சந்திப்போம் என்று கூறி விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம்.